வணக்கம் அன்பான மாணவர்களே, மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன். வரலாறு பாடம் தரம் 11 உலகமாயுத்தங்கள் என்ற பாடத்தில் நாங்கள் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டோம். சரிதானே? இதோடு உங்களுடைய இந்த பாடங்கள் யாவும் முடிவு பெறுகின்றன. அப்போ ஐக்கிய நாடு உலகமாயுத்தம் என்பது மிகப்பெரியோரு பிறந்த பாடம். நாங்கள் இப்பொழுது கடைசி கட்டத்தைக்கு வந்துவிட்டோம். சரியா பிள்ளைகள்? எல்லாரும் படிப்பதற்கு ரெடியா? சரி, கவனியுங்கள். நாங்கள் சென்ற வகுப்பில் என்ன பார்த்துருந்தோம்? ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்றால் என்ன, அது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அது எவ்வாறு செயற்படுகிறது என்பதையெல்லாம் பார்த்து, ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தில் தன்னுடைய செயற்பாடுகளை 6 அமைப்புகள் மூலம் அல்லது சபைகள் மூலம் நிறைவேற்றி வருகின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி, அதில் முதலாவது சபையான பொதுச்சபை பற்றியும் உங்களுக்கு நான் கூறியிருந்தேன். என்ன பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாகவே நாங்கள் பார்ப்போம். அப்போ பொது ஐக்கிய நாடு ஸ்தாபனம் 6 சபைகளை கொண்டிருந்தது. ஒன்று பொதுச்சபை, அடுத்தது பாதுகாப்பு சபை, அடுத்தது சமூக பொருளாதார சபை, அடுத்து நம்பிக்கை பொறுப்பு சபை, அடுத்து சர்வதேச நீதிமன்றம், அடுத்தது செயலகம். சரியா பிள்ளைகள்? இந்த 6 சபைகளையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். அவை எதற்காக அமைக்கப்பட்டன, எவ்வாறு செயற்படுகின்றன, அதனுடைய நோக்கம் அல்லது கடமைகள் என்ன? சரியா பிள்ளைகள்? எப்போது அமைக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய கடமைகள் அல்லது பணிகள் என்ன என்பதை பார்க்க முடியாச்சு. முதலாவது நாங்கள் என்ன பார்த்தோம், பொதுச்சபை என்பதை நாங்கள் பார்த்தினாங்கள் சென்ற வகுப்பில். பொதுச்சபை என்பது இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தில் அங்கத்துவம் பெறுகின்ற அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கிய சபைதான் இந்த பொதுச்சபை. சரியா பிள்ளைகள்? இதில் அங்கத்துவ நாடுகள் 193 நாடுகள் அங்கத்துவம் பெறுகின்றன. உலகில் உள்ள 193 நாடுகள். சரியா பிள்ளைகள்? இந்த பொதுச்சபையில் அங்கத்துவம் பெறுகிற அனைத்து நாடுகளும் சமமானவை, எல்லாம் சம உரிமை உடையவை. நான் பெருசு, அது பெரிய நாடு, இது சின்ன நாடு, அது பழம்பாய்ந்த நாடு, அது பழமில்லாத நாடு என்ற அந்த பிரச்சனையில் அந்த பொதுச்சபையில் எல்லா நாடுகளுமே சமனானவை. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பார்க்கின்றோம் பிள்ளைகள், ஒவ்வொரு நாட்டுக்கும் வாக்குரிமை உண்டு. அந்த வாக்குரிமையை பயன்படுத்தி அங்கே பேசப்படுகின்ற அல்லது எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த கடந்த செப்டம்பர் மாதம், இது ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதத்தில் இது நடைபெறுகின்றது. இந்த செப்டம்பர் போன மாதமும் நடைபெற்றது. இலங்கை பற்றிய பிரச்சனைகள் பெரிதாக உங்களுக்கு பத்திரிகையில் வந்ததை நீங்கள் பார்த்திருக்கலாம். என்ன பிள்ளைகள்? அப்போ இலங்கை பற்றிய மனிதர்கள் நன்கு மதிக்கப்படுவதில்லை, மீறப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்பட்டு அதை எதிர்த்தும் ஆதரித்தும் பல்வேறு நாடுகள் வாக்களித்ததை நீங்கள் பத்திரிகை, வானொலிகள், இந்த தொலைக்காட்சிகளூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்ன? சரிதானே? அப்போ அங்கு எல்லா நாடுகளுக்கும் வாக்குரிமை உண்டு. எல்லா நாடுகளும் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு எதிர்த்தோ அல்லது சார்பாகவோ வாக்களிக்க உரிமை உண்டு. சரியா பிள்ளைகள்? ஆனால் எல்லா நாடுகளும் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் இந்த பொதுச்சபை எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு மதிப்பளித்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டியதும் அந்நாடுகளுடைய பொறுப்பாகவும் கருதப்படுகின்றது. ஏன் அப்படி நடந்தால்தான் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்து வெற்றிகரமாக இயங்க முடியும் பிள்ளைகள். தெரியுமோ இது விளங்குமோ? இப்போ ஆகவே இந்த பொதுச்சபை மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த பொதுச்சபையினுடைய செயற்பாடுகளும் அதிகாரங்களும் என்ன என்றதையும் நாங்கள் பார்க்க மாட்டா பிள்ளைகள். ஒன்று, சர்வதேச சமூகத்தின் சமாதானத்திற்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலான பிரச்சனைகளை பற்றி, உலகில் சர்வதேச சமூகத்தில் சமாதானம் பாதுகாப்புக்கு தேவையான எந்த ஒரு பிரச்சனை குறித்தும் இந்த பொதுச்சபையில் ஆராயப்படும். எங்கேயாவது இந்த நாட்டிலேயாவது அல்ல நாடுகளுக்கு இடையிலேயாவது பிரச்சனைகள் ஏற்படும் போது அது உலக சமாதானத்தை
பாதிக்கும் பாதுகாப்பை அது இல்லாமல் செய்யும் என்று அறிந்தால் உடனே இந்த பொதுச்சபையில் அதை கூடி ஆராயப்படும், என்ன பிரச்சனை என்பதை கூடி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள், அது பற்றிய சிபார்சு அறிக்கையும் இங்கு முன்வைக்கப்படும். சரியா பிள்ளைகள், அதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்து அங்கே என்ன நடந்திருக்கிறது, என்ன காரணம் என்பது போன்று அங்கத்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று அதை பிறகு அதை எவ்வாறு தீர்த்து வைக்கலாம் என்ற முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு அது ஒரு அறிக்கையாக பிள்ளைகள் அது முன்வைக்கப்படும். சரியா பிள்ளைகள், இது ஒன்று. ரெண்டாவது பிள்ளைகள், அங்கத்துவ நாடுகளின் பொருளாதாரம், இந்த ஐக்கிய நாடு சபையில் அங்கத்துவமாக இருக்கிற நாடுகளின் பொருளாதார, சுகாதார, சமூக கலாச்சார, கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளின் முன்னேற்றங்கள் பற்றியும் கலந்து ஆலோசிக்கப்படும் பிள்ளைகள். சரியோ? அப்போ ஐக்கிய நாடு சபை இந்த பொதுச்சபையில் இந்த அங்கம் வகிக்கின்ற இந்த அங்கத்துவ நாடுகளின் பொருளாதாரம், சமூக கலாச்சாரம், சுகாதாரம், மனித உரிமைகள் போன்றவற்றை பற்றி பேச்சுவார்த்தைகள், இந்த அதை எவ்வாறு முன்னேற்றுவது, அந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தை, அந்த நாடுகளுடைய சமூக கலாச்சாரத்தை, அந்த நாடுடைய கல்வி சுகாதாரம் போன்றவற்றை, அங்கு மனித உரிமைகள், மனித உரிமைகள் போன்றவற்றை எவ்வாறு மேம்படுத்தலாம், அதாவது எவ்வாறு அதை இன்னும் உறுதி செய்து இன்னும் அதை பலப்படுத்தி வைத்திருக்கலாம், பொருளாதாரத்தை எவ்வாறு முன்னேற்றமுடைய செய்யலாம், மனித உரிமைகளை எவ்வாறு மதித்து அதற்கு மதிப்பளித்து அதை கடைப்பிடித்து வாழ்வது போன்ற விடயங்கள் இங்கு கலந்து ஆலோசிக்கப்பட்டு அதை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எதுவாக இருக்கும் என்பதும் அங்கு ஆராயப்படும். சரியா பிள்ளைகள், இது சரியோ? மூன்றாவது பிள்ளைகள், ஐக்கிய நாடு சபத்தின் வரவு செலவு திட்டத்தை பற்றி, ஐக்கிய நாடு இந்த சபையினுடைய நாடு சபையின் ஐக்கிய நாடு சபையின் வரவு செலவு திட்டத்தை பற்றி ஆராய்ந்து அதற்கு அனுமதி அளிப்பது, அந்த வரவு செலவு திட்டத்தை அனுமதி அளிப்பது. அப்படியா, வரவு செலவு திட்டத்தை அனுமதி அளித்தால் தன் பிள்ளைகள் தேவையான நிதியை பெறவும் அதை செலவழித்து மனித சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு முடியும். எனவே ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற வரவு செலவு திட்டம் போன்று இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்திலையும் வரவு செலவு திட்டத்தை பற்றி ஆராய்ந்து அதை அனுமதித்து அது சரியா பிள்ளையா என்பதை அதை ஆராய்ந்து பின்ன அனுமதித்து அதை பாஸ் பண்ண வைப்பார்கள் எல்லா நாடுகளும். இதே நேரத்தில் இந்த நிதி உதவியை அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் வழங்க வேண்டிய நிதி உதவிகளை பகிர்ந்தும் அளிக்கப்படும் எல்லா நாடுகளுக்கும், உதவி தேவையான அனைத்து நாடுகளுக்கும் அங்கு நிதியுதவியும் பகிர்ந்து அளிப்பதற்கான நடவடிக்கைகளும் இங்கு எடுக்கப்படும். சரியா பிள்ளைகள், அடுத்ததாக பார்த்தோம்டா பிள்ளைகள், பாதுகாப்பு சபையின் சிபார்சின்படி, இந்த பாதுகாப்பு சபை நாங்கள் படிப்போம், அந்த பாதுகாப்பு சபை தான் சிபார்சு செய்யும் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் செயலாளர் நாயகத்தை, ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் செயலாளர் நாயகத்தை தெரிவு செய்வதற்கு இந்த பாதுகாப்பு சபை இந்த பொது சபைக்கு சிபார்சு செய்யும். சரியா பிள்ளைகள், அப்போ செயலாளர் நாணயத்தை தெரிவு செய்வதற்கும். அடுத்ததாக சர்வதேச நீதிமன்றம், அதையும் பற்றி படிப்போம். சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நியமிப்பதற்கும் இந்த பொது சபைக்கு அதிகாரம் உண்டு அல்லது கடமை உண்டு. சரியா பிள்ளைகள், அப்போ பொதுச்சபையின் கடமைகளை நாங்கள் மீண்டும் பார்த்தோமா இருந்தால், ஒன்று, சர்வதேச சமூகத்தின் பாதுகாப்புக்கும் சமாதானத்திற்கும் அச்சுறுத்தலான எந்த ஒரு பிரச்சனை பற்றியும் இந்த சபையில் கலந்து அந்த பேசப்படும் அல்லது ஆராயப்படும். ஆராயப்பட்ட பின்னர் பிள்ளைகள் அதற்கான தீர்வுகளையும் அறிக்கைகளையும் முன்வைக்கும். அது அதனுடைய செயற்பாடு அல்லது கடமையாக இருக்கின்றது. இது விளங்குதோ? இப்போ ரெண்டாவது பார்த்தோம் என்ன, அங்கத்துவ நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் மனித உரிமைகள், கலை கலாச்சாரங்கள்,
கல்வி பண்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் பற்றி அவற்றை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது பற்றியும் அங்க கலந்து ஆலோசிக்கப்படும். சரியா, ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு முன்னேற்றுவது, மனித உரிமைகளை எவ்வாறு முன்னேற்றுவது, சமூக பொருளாதார கலாச்சாரத்தை எவ்வாறு முன்னேற்றுவது போன்றவை பேச்சுவார்த்தைகள் அங்கு இடம்பெற்று அதற்கான ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இது இரண்டாவது. மூன்றாவது, பிள்ளைகள் அக்கிநாடு சாமணத்தின் வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்து அதை அனுமதிப்பது. மற்றது, அங்கு கிடைக்கப்படுகின்ற நிதியை, சந்தா எனப்படுகின்ற அந்த நிதியை அங்கத்துவ நாடுகளுக்கு பகிர்ந்தளிப்பது. எந்த நாட்டிற்கு என்னென்ன தேவையுண்டு, எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் என்று நிதியுதவியும் அங்கு பகிர்ந்தளிப்பதும் இந்த பொதுச்சபையினுடைய கடமை அல்லது செயற்பாடாக இருக்கின்றது. அடுத்தது பார்க்கின்றோம் பிள்ளைகள், இந்த அக்கிநாடு ஸ்தாபனத்தின் செயலாளர் நாயகம் எனப்படுகின்ற அவரைத்தான் நாங்கள் தலைவர் என்று கூறுவோம். அந்த செயலாளர் நாயகத்தை நியமிப்பதும் இந்த பொதுச்சபையாகும். அதை ஆரை நியமிக்க வேண்டும் என்பதை அந்த பாதுகாப்பு சபை சிவாறு செய்து கொடுக்கும். அதை நியமிப்பது இந்த பொதுச்சபையின் கடமையாகும். விளங்குதா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் பார்த்தோம் என்றால், சர்வதேச நீதிமன்றத்துக்கு தேவையான நீதிபதிகளையும் நியமிப்பதும் இந்த பொதுச்சபையாகும். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது வந்து, புதிய நாடுகளை அக்கிநாட சாமணத்தில் அங்கம் வகிக்கச் சேர்த்துக்கொள்வது, அங்கத்துவத்தை வழங்கி அதை சேர்த்துக்கொள்வதும் இந்த பொதுச்சபையின் கடமை அல்லது பொறுப்புகள் ஆகும். இது சரியா? இப்ப சரியா பிள்ளைகள்? இவையே அதன் நோக்கமாகவும் அக்கிநாடு சாமணத்தின் பொறுப்புகள் அல்லது அதிகாரங்கள் அல்லது கடமைகள் என்றாலும் இதுதான். அக்கிநாடு சபையின் நோக்கம் என்றாலும் பிள்ளைகள் இதுதான். இப்ப விளங்குது இப்ப? சரியா பிள்ளைகள்? அடுத்தது பார்ப்போம், பாதுகாப்பு சபை. அடுத்ததுக்கு வருவோம் பிள்ளைகள், பாதுகாப்பு சபை. பாதுகாப்பு சபை என்பது நான் போன சென்ற வகுப்பிலும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அந்த அதாவது இந்த உலக சமாதானத்தையும் உலக அமைதியையும் உலக பாதுகாப்பையும் ஏற்படுத்துவதற்காக அதுக்கு பொறுப்பாக அமைக்கப்பட்ட சபைதான் இந்த பாதுகாப்பு சபை. சரியா பிள்ளைகள்? அதாவது உலகம் மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு போகாதபடி, மீண்டும் ஒரு அழிவை சந்திக்காதபடி, என்ன அதை பாதுகாப்பதற்காக, அதற்கான வழிவகைகளை கண்டுபிடிப்பதற்காக, அதை செயற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட சபைதான் இந்த பொது சபை. சரியா பிள்ளைகள்? இதில் அங்கத்துவ நாடுகள் பிள்ளைகள் 15 நாடுகள் இருக்கிறது அங்கத்துவ நாடுகளாக. அதில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாகவும், அவையில் எப்போவுமே அந்த பொதுச்சபையில் நிரந்தரமாக உறுப்பு நாடுகளாக இருப்போம். மிச்ச 10 நாடுகளும் 2 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும். விளங்குதா பிள்ளைகள்? 15 நாடுகளில் அங்கத்துவ நாடுகளாக இருக்க பாதுகாப்பு சபையில், இதில் 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர், அது எப்பவும் அவையில் அங்கத்துவம் வைத்துக் கொண்டே இருப்பினும் உறுப்பினராக இருப்பினும் மிச்ச 10 பேரும் 2 வருடத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதாவது நாடுகள். சரியா பிள்ளைகள்? இதில் 5 நிரந்தர நாடுகளாக இந்த உலக வல்லரசுகள் எனப்படுகின்ற ஐக்கிய அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, இதோடு சேர்ந்து சீனா. சரியா, இந்த 5 நாடுகள் இந்த பொதுச்சபையில் பாதுகாப்பு சபையில நிரந்தர உறுப்பு நாடுகளாக அங்கம் வகிக்கின்றன. சரியா பிள்ளைகள்? சரியா. இப்ப ரைட். அப்ப இப்ப நாங்க ஏனைய நாடுகள் 2 வருடத்துக்கு ஒரு தடவை தேர்ந்தெடுக்கப்படும். சரியோ, இந்த பொதுச்சபையில பிள்ளைகள் வீட்டோ அதிகாரம் எனப்படுகின்ற ஒரு அதிகாரம் காணப்படுகின்றது. வீட்டோ அதிகாரம், அதாவது பிள்ளைகள் இந்த வல்லரசு நாடுகளாக இருக்கிற அந்த நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற விசேட அதிகாரம் என்று நாங்கள் கூறலாம். வீட்டோ அதிகாரம், அதாவது இங்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை எதிர்த்து வாக்களிக்கிறதான் அந்த வீட்டோ அதிகாரம்.
सरियो अदावद इन्न सेलाम इन्द एदावद ओर प्रेच्चने पेट्टियो अल्लाद एदावद ओर तीर एदावद ओन्रे पेट्टे नांगल मुडिवेडुक्कुम बोधु अंद मुडिवु सरियानदु अल्लद पिळैयानदु एन्पदे इन्द ऐन्दु नाडुगळुक्कुम विशेष अधिकारंगळै कोडुत्तिरुक्कारगळ एन्मारि इप्प नांगु नाडुगळ अदै सरि एन्रु एट्टुक्कोंडाल अदु ओरु नाडु इल्लै नानदु एट्टुक्कोळ्ळविल्लै என்று கூறுமாயின் அந்த தீர்மானம் ஃபெயிலாகிவிடும் தோற்கடிக்கப்படும் சரியா பிள்ளைகள் அப்போ ஐந்து நாடுகளும் சொல்லுது ஐந்து நாடுகளும் தீர்மானத்தை எடுக்கிறார்கள் ஆம் இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு நாடு மட்டும் இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மறுத்து வாக்களித்தால் அந்த தோல்வியில முடியும் ஐந்தும் சேர்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும் ஆகவேதான் இந்த விசேட இந்த ரத்து அதிகாரத்தை தான் வீட்டு அதிகாரம் என்று கூறுகிறோம் விளங்குதா பிள்ளைகள் அதன் அடிப்படையில இந்த பாதுகாப்பு சபை இயங்குகின்றது அப்ப எந்த ஒரு தீர்மானங்களும் இந்த 15 நாடுகளும் எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த 5 நாடுகள்ல ஒன்று அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது தோல்வியில முடிவடையும் விளங்குதா இப்ப சரியா இப்ப ரைட் இனி நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் இந்த பாதுகாப்பு சபையினுடைய செயற்பாடுகள் என்ன சொன்னால் பாதுகாப்பு சபையினுடைய செயற்பாடுகளை பார்த்தோம் ஒன்று சர்வேச சமாதானத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் மோதல்களை குறித்து ஆராய்ந்து பார்த்து அவற்றை சமாதானமாக தீர்ப்பதற்கு சிபார்சுகளை முன்வைத்தல் சரியா பிள்ளைகள் அப்ப என்னவா இருக்கிறதா பிள்ளைகள் இந்த சர்வேச சமூகத்தின்ற இந்த உலகத்தில சமாதானத்திற்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையும் எந்த ஒரு மோதல்கள் குறித்து ஒரு சண்டைகள் குறித்து ஆராய்ந்து அதை சமாதான வழியில தீர்த்து வைப்பதற்கு சிபார்சுகளை முன்வைக்கும் இது விளங்குதோ இப்ப அப்ப ரெண்டு நாடுகளுக்கு இடையில சண்டை ஏற்பட்டுட்டால் அது பெரிய பிரச்சனையா வந்து மீண்டும் ஒரு உலக யுத்தமாக மாறலாம் பிள்ளைகள் அது உலக அழிவை ஏற்படுத்தலாம் ஏன்னா அந்த ரெண்டு நாடுகளுடைய முடிவடையாமல் அது எல்லா நாடுகளுக்கும் பரவி உலக அழிவை ஏற்படுத்தலாம் அப்படியான பயங்கரமான இந்த பிரச்சனைகளை பற்றி ஆராய்ந்து மோதல்களை பற்றி ஆராய்ந்து அதை என்ன செய்யலாம் பிறகு அதை பற்றி குறு சமாதான வழியில அதை தீர்த்து வைப்பதற்கு சிபார்சுகளை முன்வைக்கும் பிள்ளைகள் அதாவது எவ்வாறு அதை தீர்த்து வைக்கலாம் என்பதை அது கலந்தாலோசிச்சு முடிவெடுக்கும் இது நான் இந்த பாதுகாப்பு சபையினுடைய கடமையாக கருதப்படுகிறது ஒன்று இரண்டாவது நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் பொருளாதார தடை விதித்தல் அதாவது பிள்ளைகள் சில நாடுகள் சொல்லு கேட்காத பிள்ளைகள் இப்படி இப்படி செய் இப்படி இப்படி நட மோதல்களை தவிர்த்திட யுத்தத்தில் ஈடுபட வேண்டாம் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் என்று அக்கிநாடு சபை இந்த பாதுகாப்பு சபை அறிவுறுத்தலை விளக்கும் விட்டால் பிள்ளைகள் மீண்டும் உலக யுத்தம் ஏற்பட்டு உலகம் அழிந்துவிடும் எனவே சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி அதை தொடர்ந்து கடைபிடிப்பதற்காக என்ன செய்யும் நாடுகளுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனைகளை சமாதான வழியில தீர்த்து வைக்க முற்படும் இவனுக்கு நாங்கள் பார்த்தனாங்க என்ன சமாதான வழியில சண்டைக்கு போக வேண்டாம் பிரச்சனைகளை தீருங்கோ என்று சொல்லி சமாதான வழியில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்படும் சில ஆனால் சில நாடுகள் பிள்ளைகள் அதை கேட்காது கேட்காமல் தாங்கள் தான் என்ற அடிப்படையில் என்ன செய்யும் சண்டைக்கு வலிக்கிறது என்ன சொல்லு கேட்காது உதாரணங்கள் என்ன பார்க்கலாம் ரெண்டு நாடுகளே இல்லை சண்டைகள் உருவாகும் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில இல்லை சண்டைகள் உருவாகும் அது என்ன வளைகுடாவில் இந்த எண்ணெய் பிரச்சனை தொடர்பாக பெட்ரோலியத்தை பெறுவது தொடர்பாக அதிலேயும் நாடுகளுக்கிடையே சண்டை ஏற்படும்
फलते निर्वहिपारे कटले मीरी कटपारे तमक इनके मूलते न अनुमतिमेंगे आलोचने
பலத்தை பிரயோகிக்கும் தமது படை அனுப்பி இந்த நாடுகளை அடிபணிய செய்யும் அல்லது சொல்லு கேட்க வைக்கும். இது விளங்குதா பிள்ளைகள்? சரியோ? ஆகவே இந்த பாதுகாப்பு சபையினுடைய கடமைகளாக பிள்ளைகள் இவை இருக்கின்றன அல்லது செயற்பாடுகளாக இருக்கின்றன. இது விளங்குதோ? இப்ப இனி அடுத்தது நாங்க பார்ப்போம் பிள்ளைகள், சமூக பொருளாதார சபை. இங்க இருக்கு பாருங்க, சமூக பொருளாதார சபை. அப்ப படங்கள் எல்லாம் இருக்கும் பிள்ளைகள், இந்த படங்களை நீங்கள் பார்த்து அந்த படங்களை கவனமாக, இந்த புத்தகத்தில் இருக்கிற படங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அடிக்கடி படத்தை போட்டு இது என்னத்தை குறிக்கிறது என்று கேளுகப்பார்கள். சரியோ? அல்லது என்ன படம் இந்த சின்னங்களை கேட்பார்கள், அக்கேனாவின் சின்னங்கள் என்ன, அல்ல எழுத்துக்களை தந்து போட்டு இதை என்னத்தை குறிக்கிறது என்று வினாதரலாம். ஆகவே மிக அவதானமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சரியா? ரைட். இங்க பாருங்க, அடுத்த இந்த பாதுகாப்பு சபையில 15 நாடுகள் என்ன, இந்த நாடுகள் இங்க பாருங்க வாக்களிக்கின்றன. இருக்கப்படியே பார்த்துக்கொள்ளுங்க என்ன. ரைட். இப்ப நாங்க அடுத்ததா பார்ப்போம், சமூக பொருளாதார சபை என்பதை நாங்க பார்க்கிறோம் பிள்ளைகள். பாருங்க, மூன்றாவது பார்க்கின்றோம், சமூக பொருளாதார சபை. அதாவது சமூக பொருளாதார சபை என்றால் என்ன என்றால் பிள்ளைகள், இந்த உலக நாடுகளுடைய பொருளாதாரம், சமூக கலாச்சாரம், சுகாதாரம், பண்பாடு மற்றும் அபிவிருத்தி போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபைதான் பிள்ளைகள் இந்த சமூக பொருளாதார சபை. சரியா பிள்ளைகள்? பாருங்க, சமூக பொருளாதார சபை. சரியோ? இங்க படம் இருக்கு பாருங்க. அதாவது சமூக பொருளாதார சபை என்றால் என்ன, இந்த உலக நாடுகளின் ஐக்கிய நாடு சபையில் அங்கம் வகிக்கின்ற இந்த அங்கத்துவ நாடுகளின் பொருளாதாரம், சமூக கலாச்சாரம், பண்பாடுகள் மற்றும் கல்வி, சுகாதாரம் போன்ற அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்காக இந்த நாடுகளை எல்லா துறைகளிலும் மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட சபையே சமூக பொருளாதார சபை எனப்படும். சரியா பிள்ளைகள்? இந்த போர்டுக்கு பார்த்துக்கொள்ளணும், ECOSOC என்ன, இக்கோசக். இதனுடைய இந்த இதுகளை பார்த்துக்கொள்ளுங்க, அடையாளத்தை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இந்த சமூக பொருளாதார சபையில பிள்ளைகள் அங்கத்துவ நாடுகளாக எத்தனை நாடுகள் இருக்கு பிள்ளைகள், 54 நாடுகள் இந்த சமூக பொருளாதார சபையில உறுப்பினராக இருக்கின்றார்கள். 54 நாடுகள். இந்த உறுப்பினர் காலம் 3 வருடங்கள் ஆகும். இந்த அங்கத்துவ நாடு இந்த உறுப்பு இந்த இதுல எல்லா நாடுகளுக்கும் தான் இந்த சமூக பொருளாதார சபை இருக்கிறது. இதை கொண்டு செயற்படுத்துவதற்கு 54 பேர் உறுப்பினர்களாக செயற்படுவார்கள். இதனுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவருடைய பதவிக்காலம் மூலம் 3 வருடங்கள் ஆகும். சரியா? இப்ப நாங்கள் அங்க பார்த்து நாங்கள் பாதுகாப்பு சபையில 2 வருடங்கள், 15 நாடுகள்ல 10 நாடுகளுக்குரிய அங்கத்துவ உறுப்பினுமே 2 வருடங்கள். இங்கு 54 உறுப்பினர்கள் இருப்பார்கள். அவருடைய உறுப்பு அந்த பதவிக்காலம் 3 வருடங்கள் ஆகும். சரியா பிள்ளைகள்? இதனுடைய பணி என்ன என்று பார்த்தோம்டா பிள்ளைகள், நம்முக்குரிய தான் என்ன பணி இந்த பார்த்தோம் என்று சொன்னால், அந்த உலக இந்த போட்டு பாருங்க, சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன். சரியா பாருங்க, சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் உலக மக்களின் பொருளாதார, சமூக, கலாச்சார, கல்வி மற்றும் சுகாதார அபிவிருத்தியை மேற்கொள்வது இதன் முக்கியமான நோக்கம் அல்லது பணியாக இருக்கின்றது. இது விளங்குதோ? சரியா? அப்படி டக்கண்டு சமூக பொருளாதார சபை என்றால் அதுலேயே இருக்கு, அதனுடைய நோக்கம் பணி அந்த தலையங்கத்திலேயே இருக்கு. பாருங்க, உலக மக்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றங்களை நம்ம சமூக பொருளாதாரம் என்பது அதுக்குள்ள கணக்க விடயங்கள் உள்ளடக்கும் என்ன, தொழில் வாய்ப்பு, கல்வி, வேலை வாய்ப்புகள், சுகாதாரம்,
மற்ற கலை கலாச்சாரம் பண்பாடுகள் கல்வி என்னும்போது விஞ்ஞானம் தொழில்நுட்பம் என்ன இதை இப்படியான எல்லாவற்றையும் மேம்படுத்துவது வளர்ச்சி அடைந்து செய்து அதை மேம்படுத்துவதற்கான நோக்கம் கொண்டதுதான் இந்த சமூக பொருளாதார சபை இது விளங்குது இப்ப இது இவற்றை மேம்படுத்துகிறது என்ன செய்கின்றது என்று சொன்னால் எனவே இது தன்னுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்கின்றது இணைந்த மற்ற சபைகளோடு தன்னோடு இணைந்த மற்ற சபைகளையும் தன்னோடு சேர்த்து கொண்டு தன்னுடைய பணியை மேற்கொள்கின்றது என்றால் தனித்து இந்த இதை மேற்கொள்ள முடியாது ஏன் பல்வேறு விடயங்கள் இதுக்குள்ள உள்ளடக்கப்படுகின்றது உலக நாடுகள் உலக நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் பொருளாதாரம் என்னும்போது அதுக்குள்ள மூன்று விடயங்கள் அடைகிறது பிள்ளைகள் என்ன பொருளாதாரம் என்ன ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்ன என்ன என்று சொல்லுவோம் விவசாயம் கைத்தொழில் சேவைத்துறைகள் தொழில்நுட்பம் இவ்வளவும் பொருளாதாரம் என்ற விடயத்துக்குள்ள அடங்குது பிள்ளைகள் அப்போ ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்று சொன்னால் என்ன சொல்ல வேண்டும் விவசாயத்துறைகள் விவசாயத்துக்குள்ளேயே கணக்கு இன்னும் மூன்று இருக்குது என்னென்ன மீன்பிடி கால்நடை வளர்ப்பு என்ன பயிற்சிகை விவசாயம் என்னும்போது பயிற்சியை மட்டுமே இல்லை பிள்ளைகள் நெல் வயலோ மற்ற பயிர்களோடு மட்டுமல்ல பயிற்சிகை கால்நடை உற்பத்தி அடுத்தது மீன்பிடி இந்த மூன்றும் இதுக்குள்ள வருது பிள்ளைகள் எதுக்குள்ள விவசாயத்துக்குள்ள வருது அப்ப ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்னும் போது விவசாயத்துறை அடுத்தது கைத்தொழில் துறை அடுத்தது சேவைத்துறை எல்லா சேவைகளும் அடுத்தது தொழில்நுட்ப துறை இந்த நான்கு துறைகளும் இந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் ஆகவே இந்த இந்த இவற்றை வளர்ப்பதற்கு இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய முக்கியமான இந்த சமூக பொருளாதார சபையினுடைய கடமையாக இருப்பது ஒரு நாட்டின் பொருளாதாரம் இதோடு அந்த நாட்டு சமூக கலாச்சார பண்பாடுகளை வளர்த்தெடுப்பது என்ன அந்த நாட்டினுடைய சுகாதாரத்தை வளர்த்தெடுப்பது என்ன மற்றும் அந்த நாட்டினுடைய ஏனைய தேவைகளை வளர்த்தெடுப்பது அல்லது மேம்படுத்துவது என்ன அப்ப இவற்றிற்காகத்தான் இந்த சபை அமைக்கப்பட்டிருக்கு பொறுப்பா இருந்து செயற்படுவதற்கு எனவே இந்த சபையால தனித்து இயங்குவது சிரமமானது என்பதற்காக ஏனைய தாபனங்களின் அல்ல நிறுவனங்களின் உதவியை பெற்று இந்த சபை இயங்குகின்றது எந்தெந்த அப்ப இந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றா பிள்ளைகள் பல்வேறு சபைகளுடைய உதவியை நிறுவனங்களுடைய உதவியை பெற்று அது செயற்படுகின்றது என்னென்ன உதவி சர்வதேச தொழிலாளர் அமையம் பாருமோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏன் வேலை வாய்ப்பை வழங்குவது அவர்களுக்குரிய பல்வேறு உதவிகளை வழங்குவது என்ன அவர்களை வேலை வாய்ப்பின் மூலம் அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவது அப்ப இது ஆறாள முடியும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு என்ற ஒரு சபை இருக்கின்றது எனவே அந்த சபையின் உதவியை பெற்று அதன் மூலமாக அங்கத்துவ நாடுகள் உலக நாடுகளுடைய வேலை வாய்ப்பை மக்களுக்கு வழங்கி அது வருமானத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றி செய்வர் விளங்குத பிள்ளைகள் ஏன் வேலை இல்லாவிட்டால் பல்வேறு பிரச்சனைகள் அந்த நாட்டில் உருவாகும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஆறாள பிரச்சனைகள் உருவாகின்றன எந்த ஒரு துறை எடுத்தாலும் வேலை இல்லாதவர்களால வீட்டில் கூட நீங்க பார்க்கலாம் வேலை யாருக்கு வேலை இல்லையோ அவர்கள் பிரச்சனையை உருவாக்குறார்களாக இருப்பார்கள் என்ன வேலையில் ஈடுபட்டால் பிரச்சனையே ஏற்படாதபடி இருக்கும் ஏன் பிரச்சனைக்கு போறதுக்கு நேரம் கிடைக்காது பிள்ளைகள் அப்ப நாட்டிலேயோ வீட்டிலேயோ பிரச்சனை என்று சொன்ன பிள்ளைகள் பார்க்கலாம் அங்கு யாரால் உருவாகுது என்றால் வேலை இல்லாதாக்களால் உருவாகும் வேலையை கொடுத்து விட்டோம் என்றா பிள்ளைகள் அவர்களை ஒக்கிப்பாயிட்டு அவர்களை அந்த அதில் ஒவ்வொரு துறையில் ஈடுபட விட்டோம் என்றால் அவர்கள் சும்மா இருந்தால் தானே பிரச்சனை வேணும் பிள்ளைகள் சும்மா இருந்தால் தான் நீ தேவையில்லாத இதுகளுக்கெல்லாம் ஈடுபட வேண்டி வேறும் ஏன்னா ஆகவே எல்லோருக்கும் வேலையை கொடுத்து விட்டார் வீட்டிலேயோ நாட்டிலேயோ சமுதாயத்திலோ எங்கேயோ சும்மா இருக்க விடாமல் எல்லாருக்கும் எல்லாவற்றிலையும் வேலையில் ஈடுபட வைத்து விட்டால் அங்கே பிரச்சனைக்கு இடம் இருக்காது பிரச்சனை வராது அல்லது மிக குறைவாக தான் இருக்கும் ஏன்னா ஆகவே தான் வேலை வாய்ப்பை வழங்கி நாடுகளிடையே எந்த ஒரு பிரச்சனை ஏற்படாதபடி
வேலைவாய்ப்பு அவர்களை அதில் ஈடுபட செய்து அவர்களுக்கு வருமானத்தையும் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதில்லை, ஏனுடைய வாழ்க்கையை முன்னேற்றி பிரச்சனை இல்லாதபடி பாதுகாப்பாக சமாதானமாக வாழ முடியும். எனவே இந்த சமூக பொருளாதார சபை இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பை உதவியை நாடி இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்றது. அடுத்தது பார்க்கலாம் உணவு விவசாய ஸ்தாபனம், இந்த ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், உலக உணவு விவசாய அதனுடைய உதவியை பெற்று அங்கே உணவை வழங்குவதற்கு மக்களுடைய உணவு பிரச்சனையை தீர்ப்பதற்கு. அப்போ எந்த நாட்டில் உணவு பற்றாக்குறையாக இருக்கிறது, எந்த நாட்டில் உணவு பிரச்சனை உருவாகிறது, எந்த நாட்டில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு பிரச்சனை காணப்படுகிறது, அப்போ இதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து ஆள் கூட உற்பத்தி செய்கிறார்கள் ஆள் குறை உற்பத்தி செய்கிறார்கள், எனவே எங்கே உணவு பஞ்சம் நிலவுகிறது, இதையெல்லாம் ஆராய்ந்து அதன் மூலமாக அங்கே தேவையான உலக நாட்டுக்கு தேவையான உணவுகளை வழங்கி அந்த உணவு பஞ்சம் ஏற்பட உணவு பட்டினி சாவு ஏற்படாதபடியோ அல்லது பட்டினி சாவு ஏற்பட்டால் அதை குறைக்கக்கூடிய வகையிலையோ நீங்கள் வளைகுடா இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பார்க்கலாம். ஏன்னா பட்டினி சாவுகள் சத்தில்லாமல் குழந்தைகள் சிறுவர்கள் இறப்பது என்ன, ஆகவே இதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து இந்த உலக ஸ்தாபனத்தின் உதவியை பெற்று அவற்றை வழங்கி இந்த உலக மக்களுடைய உணவு தேவையை தீர்ப்பது அல்லது குறைப்பது, என்ன உலகில் உணவு பஞ்சம் ஏற்படாதபடியும் பாதுகாத்து கொள்வது. என்ன பிள்ளைகள் என்ன, அதுக்காக இந்த உலக உணவு விவசாய ஸ்தாபனம் ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட உதவியை பெற்றும் இந்த சமூக பொருளாதார சபை தன்னுடைய பணிகளை நிறைவேற்றிக் கொள்கின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள் அந்த அக்கிநாடு ஸ்தாபனத்துடைய கல்வி விஞ்ஞான மற்றும் கலாச்சார அமையம் யுனெஸ்கோ. கல்வி விஞ்ஞான மற்றும் கலாச்சார அமையும் பிள்ளைகள் நாங்க பார்க்கலாம் யுனெஸ்கோ. பாருங்க பாருங்க பிள்ளைகள் பாருமோ நாடுகளில் யுனெஸ்கோ கல்வி விஞ்ஞான பொருளாதார சமூக கல்வி விஞ்ஞான மற்றும் கலாச்சார ஸ்தாபனம் என்ன பார்க்கலாம். இது என்ன செய்தார்கள், இதன் மூலம் என்ன பெறுகின்றது, இந்த இந்த நாடுகளுடைய இந்த நாங்கள் பார்க்கணும் உலக நாடுகளுடைய எந்த இருக்கு பாருங்க கலாச்சார பாருங்க கலாச்சார கல்வி போன்றவற்றை மேற்கொள்வது முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது, அதுதான் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் என்ன யுனெஸ்கோனுடைய உதவியை பெற்றுக்கொள்கின்றது. சரியா பிள்ளை எக்கனமிக் சயின்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்ன யுனைடெட் ஸ்டேட்ஸ் எக்கனமிக் சயின்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் கல்வி விஞ்ஞான மற்றும் கலாச்சார ஸ்தாபனத்தின் உதவியை பெற்று அந்த உலக நாடுகளுடைய கல்வியை வளர்ச்சி அடைச்சுவது விஞ்ஞானத்தை வளர்ச்சி அடைத்தது சமூக கலாச்சாரத்தை பண்பாடுகளை வளர்த்தெடுப்பது. எனவே இந்த நிறுவனத்தினுடைய உதவியை யுனெஸ்கோவின் உதவியை பெற்று இந்த அங்கத்துவ நாடுகள் உலக நாடுகளுடைய இந்த கல்வி சுகாதாரம் கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம் சர்வதேச நாணய நிதியம் IMF இன்டர்நேஷனல் மணி ஆஃப் ஃபண்ட்னு நாங்கள் பார்க்கின்றோம் பிள்ளைகள் என்ன, அப்போ இதன் மூலமாகவும் பிள்ளைகள் தேவையான நிதியை பெற்றுக்கொள்கின்றது. இந்த நாடு இந்த சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதிகளை பெற்று இந்த வறிய நாடுகளுக்கு நிதியுதவிகளை வழங்கி அதனுடைய பொருளாதாரத்தை அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது. நீங்கள் பார்க்கலாம் என்ன இந்த இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய அயலுக்குள்ளேயே இருக்கிற குளங்கள் இப்பொழுது குளங்கள் மழைக்காலம் பிறப்புன்றது பிள்ளைகள், எனவே எல்லா குளங்களும் புனருத்தானம் செய்யப்படுகின்றன. நீங்கள் பார்க்கலாம் என்ன, ஓ அப்போ இதிலிருந்து அதே போன்று பாடசாலைகளில் தேவையான சத்துணவுகள் மதிய உணவுகள் என்ன பாடசாலை தேவையான கோபி புத்தகங்கள் தளபாடங்கள் இவைக்கெல்லாம் இந்த சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து உதவிகளை பெற்று இந்த நாடுகளுக்கு வறிய கூடுதலாக முக்கியமாக மிக வறிய நாடுகளுக்கு உதவிகளை வழங்கி இந்த நாட்டுடைய
சமூக பொருளாதார கலை கலாச்சாரத்தை முன்னேற்றுவதற்கு இந்த பொருள் சமூக பொருளாதார சபை பணியாற்றுகின்றது. என்ன அடுத்ததாக பார்த்தோம்னா உலக சுகாதார ஸ்தாபனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார ஸ்தாபனம். இது இப்ப மிக முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு. கோவிட் என்ன கோவிட் 19 வந்தது பிறகு இது மிக முக்கிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது. என்ன இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்திடமிருந்து பல்வேறு நிதியுதவிகளையும் பல்வேறு ஆய்வு திட்டங்களையும் பெற்று என்ன இந்த நாடுகளுடைய நோய்க்கான நிவாரணங்களை பெறுதல். என்ன பிள்ளைகள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் கோவிட் 19 இன்ஜெக்ஷன் எத்தனோ விதமான இன்ஜெக்ஷன் ஊசி மருந்துகள் என்ன ஆகிய அக்கிய நாடு ஸ்தாபனம் என்ன செய்கின்றது இந்த வளர்ச்சியடைந்த நாடுகள்கிட்ட இருந்து அவற்றை பெற்று பிறகு ஏழை நாடுகளுக்கு இலவசமாக வழங்க செய்கின்றது. ஏன் அந்த நாடுகளுடைய சுகாதாரத்தை பண்ண வேண்டும். சுகாதாரம் தான் முக்கியமானதாக இருக்க பிள்ளைகள். எனவே சுகாதாரமாக மக்கள் சுகமாக வாழவிட்டால் அந்த நாடு நலிந்து போய்விடும். ஏன் அந்த ஒவ்வொரு மக்கள் இருந்து தான் நாட்டை முன்னேற்றி செல்லுகின்ற அனைவரும் உருவாகிறார்கள். என்ன வைத்தியர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், என்ன திட்டமிடலாளர்கள் எல்லாருமே அந்த நாட்டு மக்கள் இருந்து தான் உருவாகிறார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் சுகமானவர்களாக உடற்தேராக்கிய ஆரோக்கியம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அதே போன்று அந்த பணியில் ஈடுபடுபவர்களும் தொடர்ந்து சுக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். எனவே அவர்களுக்கு தேவையான உடற்சுகத்தை சுகாதாரத்தை மேற்கொள்வது மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது. எனவே வறிய நாடுகளால் பிள்ளைகள் இதனை மேற்கொள்வது கடினமாக இருக்கே. அதற்கான சுகாதார ஆராய்ச்சிகள், அது கண்டுபிடிப்புகள், அதற்கான மருந்துகளை உற்பத்தி செய்வது என்ன இதெல்லாம் நிறைய செலவாகின்ற வேலைகளாக இருக்கின்றன. அதே நேரத்தில் அந்த நாடுகள் வளர்ச்சி அடையாததுனால அந்த நாடுகளில் ஆராய்ச்சியில் ஈடுபடவோ அதை கண்டுபிடிக்கவோ முடியாத நிலை. அதே நேரத்தில் இந்த விலையுந்த மருந்துகளை வாங்க உற்பத்தி செய்யவே முடியாது, அதே நேரத்தில் வாங்கவும் முடியாது. எனவே அப்படியான நாடுகள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுவிடும் என்பதற்காக இந்த சமூக பொருளாதார சபை என்ன செய்கின்றது இந்த உலக சுகாதார ஸ்தாபனத்திடம் இருந்து உதவிகளை பெற்று பல்வேறு உதவிகளை பெற்று இந்த உலக நாடுகளுக்கு பகிர்ந்தளித்து இல்லாமல் மிக முக்கியமாக இந்த மிக மோசமடைந்த சுகாதார வசதி குறைந்த இந்த நாடுகளுக்கு பகிர்ந்தளித்து அவற்றை உலக மக்கள் சுக ஆரோக்கியத்துடன் வாழ வளமான மக்களாக வாழ அதே வளமான நாடாக வாழ்வதற்கு இந்த சமூக பொருளாதார சபை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உதவியை பெற்று செயற்படுகின்றது. இது விளங்குதா பிள்ளைகள்? இப்போ விளங்குதா? அடிக்கடி நீங்கள் பேப்பர் பார்த்தால் அல்லது தொலைக்காட்சிகளை பார்த்தால் இந்த ஒவ்வொரு நாளுமே பிள்ளைகள் ஏதாவது இருந்த இந்த கோவிட் இதுக்குள்ள கோவிட் இந்த பிரச்சனை இருக்கும் உலக சுகாதார ஸ்தாபனத்தை அறிக்கையில் வந்து கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் மக்களுக்கோ நாடுகளுக்கோ பல்வேறு அறிக்கைகளை வெளிக்கிட்டு கொண்டிருக்கும். ஏன்னா இப்போ வெற்றிகரமாக இப்போ கோவிட் 19 எனப்படுகிற இந்த வைரஸ் நோயை என்ன செய்வது உலகில் இல்லாமல் செய்வதற்கு இந்த உலக சுகாதார ஸ்தாபனம் பெரும் முயற்சிகளை எடுத்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். என்ன பிள்ளைகள் ரைட்? அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள் என்ன அக்கிநாடு ஸ்தாபனத்தின் இந்த யுனிசெப் எனப்படுகின்ற சர்வதேச சிறுவர் நிதியம் விளங்குதோ பிள்ளைகள்? யுனிசெப் எனப்படுகின்ற சர்வதேச இங்கே முதல் எங்களுடைய நாட்டில் இருந்த பிள்ளைகள் யாழ்ப்பாணத்தில் எல்லா நிறுவனங்களுமே இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் காலத்துக்கு முதல் எல்லா நிறுவனங்களும் இப்போ எல்லாம் இல்லாமல் போய்விட்டன. அப்போ நீங்கள் பார்க்கலாம் சர்வதேச சிறுவர் நிதியம் யுனிசெப் என்று இருந்தது என்ன சிறுவருக்கான பாதுகாப்பையும் சிறுவருக்கான உரிமைகளையும் வழங்கி சிறுவர்களை வளமுள்ளவர்களாக பாதுகாப்புள்ளவர்களாக சுபூட்சியம் உள்ளவர்களாக வாழச் செய்வதற்காக அமைக்கப்பட்டதான் இந்த சர்வதேச சிறுவர் நிதியம். என்ன நீங்கள் பார்க்கலாம் பிள்ளை வயிற்றில் கருவில் தாயுடைய வயிற்றில் இருக்கும்போதே பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக ஆரோக்கியமான பிள்ளைகளாக பிறக்க வேண்டும். என்ன
ஆரோக்கியமான பிள்ளைகளாக நல்ல மூலசாலிகளாக பிறக்க வேண்டும், பலமானவர்களாக பிறக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றது? தாயுடைய கருவில் இருக்கும் போது இருந்தே இந்த யுனிசெஃப் நிறுவனம் பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கி செயற்படுகின்றது. அது வைத்தியசாலையாக இருக்கலாம், அல்லது வேறு இந்த நிறுவனங்கள் மூலமாகவும் இந்த கர்ப்பிணி தாய்மாரை பாதுகாக்கின்ற திட்டங்களை மேற்கொண்டு செயற்படுத்தி வருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று குழப்பிள்ளை பிறந்த பிறகு குழந்தைகளாக இருக்கும் போது அவளுக்கான ஊட்டச்சத்துக்களை வழங்குதல் நீங்கள் பார்க்கலாம். இந்தியா, பாகிஸ்தான், இந்த ஆப்பிரிக்க நாடுகள் போன்றவற்றிலெல்லாம் பிறந்த குழந்தைகள் நாளாந்தம் சாகுவதை, லட்சக்கணக்காக சாகுவதை, ஒரு நிமிடத்துக்கு 60, 100, 200 என்று சாகின்றன பிள்ளைகள். என்ன? பல்வேறு ஊட்டச்சத்து குறைவினாலும், நோய் நொடிகளினாலும். எனவே இந்த நான் இந்த குழந்தைகளை பாதுகாப்பது, இந்த குழந்தைகளை உயிரோடு வாழச் செய்வது, அதற்கான ஊட்டச்சத்து, அதுக்கான மருந்து, பாதுகாப்பான மருந்துகள், நோய் தொற்றாமல் தொற்றினால் அதை நீக்குவதற்கான மருந்துகள், இவற்றையெல்லாம் வழங்கி பிள்ளைகள் பல்வேறு உணவு திட்டங்களை வழங்கி, போசாக்கு திட்டங்களை ஏற்படுத்தி, என்ன சுகாதார திட்டங்களை ஏற்படுத்தி பிள்ளைகளை போசாக்கோடு வாழ்வது மட்டுமல்ல, பாதுகாப்போடு நோய் தொற்றாதபடி பாதுகாப்பாக வாழ்வதற்காகவும். பின்னர் குழந்தை வளர்ந்த பின்னர் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். என்ன? பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று அவன் நல்ல ஒரு பிரஜையாக மாற வேண்டும். எனவே அதற்காக வேண்டி சிறுவர் நிதியம் பல்வேறு நிதியங்களை உருவாக்கி உதவிகளை வழங்கி, பாடசாலைகள் மூலமாகவும் ஏனைய நிறுவனங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி, என்ன நீங்கள் பார்க்கலாம், உங்களோட பாடசாலை வழங்குகின்ற மதிய போஷணம் மற்றும் புத்தகம் கொப்பிகள், நூல்கள், சீருடைகள், இவைகளெல்லாம் இந்த அக்கிநாட ஸ்தாபனத்தின் சிறுவர் நிதியினால உதவியினால ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடுக்கப்படும். என்ன? நிதியை வாங்கி இந்த சிறுவர்களை அவர்களை நல்ல பிரஜைகளாக உருவாக்குவது. அப்போ கல்வியை கொடுத்து நல்ல பிரஜைகளாக நாட்டுக்கு நல்ல பிரஜைகளை உருவாக்க வேண்டும். அது மட்டுமில்லை பிள்ளைகள், இந்த சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும். எந்த அச்சுறுத்தலும் இல்லாதபடி கூடுதலாக பிள்ளைகள் இந்த சிறுவர்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த சிறுவர்கள் என்னத்தினால பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபடுத்தப்படுகிறார்கள். என்ன? எல்லா நாடுகளிலும் அநேகமாக பிள்ளைகள் இந்த சிறுவர்கள் ஏதோ ஒரு வகையில் பாலியல் துன்பத்துக்கு ஈடுபடுத்தப்படுகின்ற உள்ளாகிறார்கள். அடுத்தது வேலை கொடுமை, அதாவது வேலை வீட்டு வேலைகளுக்கோ அல்லது கடைகளுக்கோ படிக்கிற காலத்தில் அவர்கள் கட்டாயமாகவோ அல்லது அவருடைய வறுமை காரணமாகவோ ஈடுபடுத்தப்படுகிறார்கள். என்ன பிள்ளைகள்? அப்போ பாதுகாப்பு அவர்களுக்கு, அவர்களுக்கு கல்வியும் இல்லை, அதே நேரத்தில் பாதுகாப்பில் ஒன்று பாலியல் துன்பங்கள், அடுத்தது வறுமை. அதால் அவர்கள் வேலைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளுக்கு ஈடுபடுத்தப்படுதல். இனி இதுக்கான ஆண்ட பிள்ளைகள் அவருடைய உரிமைகளை பறித்தெடுத்தல், சிறுவர்களுடைய சிறுவர்களை வீடுகளும் சரி ஏனைய இடங்களிலும் சரி சிறுவர்களிடம் மதிக்காது, அவர்களை பேணாது, அவருடைய உரிமைகளை எல்லாம் மறுக்கப்படுகின்றன. அவர்கள் சிறுவர் என்று நினைக்காதபடி பெரியவர்கள் போடு நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு உரிமைகளும் மறுத்த சிறுவர் உரிமைகளும் மறுக்கப்படுகின்றன. அவர்கள் சில நேரங்களில் பெரியாக்கள் போன்றோ அல்லது வேலையாக்கள் போன்றோ நடத்தப்படுவதை காணலாம். சில நேரங்களில் இந்த சிறுவர்கள் இதனால் உயிரை இழக்கின்ற சந்தர்ப்பங்களும் நிறைய நடப்பதை நீங்கள் தொலைக்காட்சி மூலம், பத்திரிகைகள் மூலம், வானொலிகள் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன? பல்வேறு துன்பங்கள் இந்த சிறுவர்கள், அப்போ சிறுவர்களுக்கு உரிமை வழங்கப்படுவதில்லை, பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை, சிறுவர்களுக்குரிய வாழ்வு சரியாக அமைவதில்லை. எனவே இதை பாதுகாப்பதற்கும் சுகாதாரத்தோடு வாழச் செய்வது மட்டுமல்ல, நோய் நொடி இல்லாமல் வாழச் செய்வது மட்டுமல்ல, கல்வி இல்லாமல் வாழச் செய்வது மட்டுமல்ல, அவர்களை பாதுகாப்போடு எல்லா விதமான பாதுகாப்பு உரிமைகளோடும் வாழச் செய்ய வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சுகள் உருவாக்கப்பட்டு
மகளிர் சிறுவேற்பாத மகளிர் அமைச்சுகள் உருவாக்கப்பட்டு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு சிறுவர்களுக்கு முக்கிய இடம் கொடுத்து அவர்களை பாதுகாத்து நெற்பிரச்சிலாக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்க இதற்கெல்லாம் உதவிகளை வழங்குவதும் பொறுப்பாக இருப்பதும் தான் இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் சர்வதேச சிறுவர் நிதியம். சரியா பிள்ளைகள்? ஆகவே இவ்வாறான இந்த இணை நிறுவனங்களுடைய உதவியை பெற்று இந்த சமூக பொருளாதார சபை ஐக்கிய நாடு சமூக பொருளாதார சபை இந்த உலக நாடுகளில் அதாவது நாட்டு மக்களுடைய பொருளாதாரம் சமூக கலாச்சாரம் பாதுகாப்பு மற்றும் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை மேம்பாடடைய செய்வதற்கு இயங்கி வருகின்றது. சரியா பிள்ளைகள்? இத்தோடு இந்த வகுப்பு முடிகின்றது பிள்ளைகள். அடுத்த ஏனையவை நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கறது நம்பிக்கை பொறுப்பு சபையும் சர்வதேச நீதிமன்றமும் செயலகம் பார்த்தோம்டா பிள்ளைகள். இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனம் முடிவடையும் அதற்கு பின்னர் எவ்வாறான வினாக்கள் இதுவரை வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எம் இக்னீஷியஸ் ஆசிரியர். நன்றி பிள்ளைகள். வணக்கம். படித்தவற்றை மீண்டும் என்ன படித்தோம் என்பதை அடிக்கடி நினைத்து நினைத்து மீட்டிக் கொள்ளுங்கள். மறந்தால் திருப்பி மறந்தவுடன் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். விளங்கும். எவ்வளவு தூரம் மீட்டி பார்க்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அது மனதில் பதிந்து கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். உங்கள் கல்வி தொலைக்காட்சியில் கற்றல் வகுப்புகளை உடனுக்குடன் பார்த்து கற்க கல்வி தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.